ஸ்ரீ கோடீஸ்வராய நமகர். சர்வம் சக்திமே. அன்புள்ளம் கொண்ட சித்தர்கள் திருமடி இணையதள நேயர்களுக்கும் இந்த இணையதளத்தை வெகு சிறப்பாக விமர்சையாக நடத்தி கொண்டிருக்கின்ற குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் எங்களது ஸ்ரீ முத்துசுப்ரஜினி அம்மாள் அறக்கட்டளையின் சார்பிலே நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய பதிவிலே சில கருத்துக்களை எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். நான் சொல்லும் கருத்துக்களை நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். கவனித்து பார்க்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். காரணம், ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு கதைகளும் தொடர்புடையதாகவே இருக்கும். பல முறை சாமிகளிடம் நான் அனுபவித்திருக்கின்றேன். பூர்வ ஜென்ம வரலாறுகளை பற்றியெல்லாம் சுவாமி என்னிடம் சொல்வார்கள், ஆனால் அதை எனக்கு புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். புரியாது. இந்த மாதிரியான சில தத்துவங்களிலே சாமி அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அந்த கணநாதனை பற்றி சொல்லும் போது சில விஷயங்களை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஒரு முறை நீங்கள் எல்லோரும் கோவை மாவட்டம் கண்டிப்பாக எங்களது இல்லத்திற்கு வருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் அதை சொல்லியிருக்கிறேன். அப்பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். வாழ்க்கையினுடைய அத்தியாயங்கள் ஒவ்வொன்றிலும் நாம் எப்படி கடந்து போக வேண்டும். வாழ்க்கை வாழ்வது ஒரு முறை தான். அந்த ஒரு முறையிலே நாம் அடுத்த ஒரு படிக்கு ஆன்மீகத்திலே நாம் செல்ல வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். பல படிகளை கடந்தால்தான் நாம் உச்சிக்கு அடைய முடியும். இது இந்த வாழ்க்கை வந்து ஒரு பரமபதம் போல ஏணியிலே ஏறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு படியும் பாதாளத்துக்குள் புகைந்து கொண்டே இருக்கும். அதை பற்றியும் சுவாமியை பற்றிய ஒரு பாடல்களும் நான் வெளியிட்டிருக்கிறேன். அப்பொழுது மகான் ஸ்ரீ கோடிசாமி அவர்கள் அந்த ஏணியிலே நாம் புதைந்து கொண்டிருக்கும் நேரத்திலே அவர் கை கொடுத்து நம்மை தூக்கி மேலே கொண்டு வருவதற்கு அவர் சில அருளாசிகளை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் நாம் அதை பயன்படுத்துவதில்லை. இப்படியாக சாமியினுடைய பாடல்களை நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது பொள்ளாச்சி ராதாகிருஷ்ணன் மாணிக்கம் அவர்களுடைய புதல்வி புறவிப்பாளையம் ஜமீன்தாரனுடைய பேத்தி அவர்கள் பிரியா அவர்களுக்கு இரண்டு பாடல்கள் பாட சொல்லி கொடுத்திருந்தோம். காற்றோடு காற்றாக கலந்தாயே நீ என்ற ஒரு பாடல். சாமி ஜீவசமாதி ஆவதற்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடியே நாங்கள் அந்த பாடல்களை எப்படி இயற்றினோம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இப்பொழுது அந்த பாடல்களெல்லாம் கேட்கும்போது சுவாமியினுடைய இது ஒன்றுமே புரியவில்லை. அந்த சமாதியினுடைய நிலைமைக்கு போன பிற்பாடு அந்த பாடல்களையெல்லாம் பாட வேண்டியதை நாங்கள் அப்பொழுதே பாடியிருக்கின்றோம். அந்த பாடல்களிலே பல தத்துவங்கள் எல்லாம் வரும். அந்த பாடல்கள் இப்பொழுது ரெடியாகி கொண்டிருக்கின்றது. யாராருக்கு இந்த கேசட்டு சிடி எல்லாம் வேண்டுமோ அவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதற்கு நான் விலாசம் கொடுக்கின்றேன். 5ஆம் தேதிக்கு மேற்பட்டு அந்த சீடிகள் 3 பகுதிகளாக வெளிவருகின்றன. 1, சாமியுடன் இருந்த வீடியோக்கள் ஒரு தொகுப்பாகவும் அவர் பேசுகின்ற ஒரு தொகுப்பாகவும், 2, சுவாமிகளினுடைய வரலாறுகளை பற்றியும் அதை பற்றிய சில விளக்கங்களையும், அதிலே ஒரு பகுதி பாடல்களாகவும் பொன்முடியின் புகழ் மலர்கள் என்ற பாடல்களாகவும், 2வது பகுதி பொன்முடியின் புகழ் மலர்கள் என்ற பாடல்களாகவும் வெளியிட இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் குணசேகரன் ஐயா உத்தரவு கொடுத்தார், அவர்கள் இந்த சித்தர்கள் திருவடி நிகழ்ச்சியிலே மகான் ஸ்ரீ கோடிசாமி மாயம்மாள் இவர்களை பற்றிய பேசின அன்பர்கள் பக்தர்கள் அவர்களுடைய தொகுப்புகளையும் சீடியாக வெளியிடலாம். அதை சித்தர்கள் திருவடி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று நாங்கள்
ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது. அதை அவர்கள் முடிவு செய்ய வேண்டியது அவர்களுடைய கடமை. இந்த பாடல்களெல்லாம் இசையமைக்கும் போது சமத்தூர் ராஜா திரு ராமராஜ் பானவராயர் அவர்கள் சொல்லுவார்கள், சாமி இந்த பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்கின்றது, உங்களுக்கு இங்கே ரொம்ப தொந்தரவாக இருக்கும், ஆகினால சமத்துவ ரேஸ் கோர்ஸில் என்னுடைய பங்களாவுக்கு எல்லாரும் வாங்க, அங்கே வந்து உட்கார்ந்து இந்த பாடல்கள் எல்லாம் பாடி செய்யுங்கள் என்று சொல்லும்போது நாங்கள் அங்கே சென்று அந்த பாடல்களை நாங்கள் சிறப்பாக இசையமைப்போம். பிரியாவுடைய பாடல் மிகுந்த பிராக்டிஸ், அப்பொழுது அவர்களுக்கு எக்ஸாமும் நடந்து கொண்டிருக்கின்றது, அதையும் மீறி அவர்கள் இந்த பாடல்களையெல்லாம் ட்ரைனிங் ஆகி நல்ல முறையிலே செய்து கொடுத்தார்கள். அந்த பாடல்களுக்கு முன்னோடியாக நான் ஒரு சில தலைப்புகளிலே கோடி சுவாமிகளை பற்றியும் அரண்மனை ஜமீன்தார் குடும்பத்தை பற்றியும் சமத்துவ ஜமீன்தார் குடும்பத்திற்கு நன்றி சொல்லும் ஒரு நன்றியையும் நான் அதில் சொல்லியிருப்பேன். அப்பொழுது சாமி கீபோர்டில் வாசிக்கக்கூடிய ஒரு இசையையும் அந்த இதிலே நாங்கள் சேர்த்திருக்கின்றோம். நம்மால் இப்போ வாசிக்க முடியுமா? தாத்தா வாசித்தா உலகம் பூரா கேட்பார்கள் என்ற ஒரு தெய்வீக சிரிப்புடன் அந்த ஒளி நாடாவின் ஒரு பகுதியை உங்களுக்கு இதிலே நாங்கள் இணைத்திருக்கின்றோம். அதை நீங்கள் கேட்க இருக்கின்றீர்கள் என்பதையும் நன்றியுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற பாடல்கள் 5ஆம் தேதிக்கு மேல் வெளிவர இருக்கின்றது, அதையும் நான் சொல்லுகின்றேன். அப்பொழுது சாமி இடத்துல நான் உட்கார்ந்து சாமியினுடைய தர்பார் வேறு, சாமி காலையிலிருந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கும் போது அவர்களுடைய நிலைமை, அவர்கள் ஒரு சூட்சும உலகத்திலே இருந்து கொண்டு அனைவருக்குமே அருளாசி செய்து கொண்டிருப்பார்கள். பிற்பாடு அவர்கள் ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வருவார்கள், சாதாரண ஒரு நிலையிலே இருப்பார்கள். எப்படின்னா அந்த பக்தர்கள் எல்லாம் அனைவருமே சென்று வருவார்கள், யாருமே இருக்க மாட்டார்கள். அந்த நேரத்தில் சாதாரண மனிதர்களைப் போல உரையாடி கொண்டிருப்பார்கள். அப்பொழுது நான் சில விளக்கங்களை சாமியிடம் நான் கேட்டு வெகுவாக அவரிடம் நான் கேட்பேன், சாமி இது என்ன செய்கிறது, எப்படி என்ன, இந்த மந்திரங்கள்லாம் என்ன, இதெல்லாம் என்ன என்றெல்லாம் கேட்கும்போது அவர்கள் விளக்கங்கள் கொடுப்பார்கள். சப்தங்களை பற்றி சில உண்மைகளையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த சப்தங்கள் தான் நாம் உச்சரிக்கக்கூடிய பெயர்கள் என்று சொல்லக்கூடிய இயந்திரம், நமது உடம்பு இயந்திரம், நாம் உச்சரிக்கக்கூடிய பெயர் வந்து மந்திரம். இந்த இயந்திரமும் மந்திரமும் ஒன்று சேர்ந்தால்தான் நம் வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியும். அதை தெரிந்து கொண்டால் அதுதான் தந்திரம் என்று சொல்லுவேன். எதை நாம் ஒரு முறைக்கு பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முறைகள் உச்சரிக்கின்றோமோ அந்த உச்சரிப்பிலே இருந்து கிளம்பக்கூடியதுதான் ஹீப்ரு என்ற ஒரு மெத்தடுங்க. ஹீப்ரு என்ற மொழியின்படி அதிலிருந்து வரக்கூடிய மந்திரங்கள் உச்சாரணம் என்று சொல்லக்கூடிய அவைகள் புகழ் பெற்று விளங்கும் தெய்வங்களையெல்லாம் நாம் கோடி நமஸ்காரங்கள் லட்சார்த்தனை அது இதெல்லாம் பண்ணிக்கொண்டே எத்தனை வருடங்களாக இந்த கோவில்களெல்லாம் மூடும் வரை நாம் அந்த மந்திரங்களை உச்சரித்து கோந்தா கோந்தா இதெல்லாம் சொல்லி அதற்கு ஒரு பெரிய புகழையெல்லாம் நாம் ஏற்படுத்தினோம். அந்த மந்திரங்கள் நம்மை காப்பாற்றி கொண்டிருந்தன. இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த கொரோனா என்ற காலத்திலே மனிதன் தோற்றுவிட்டான் என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டும். காரணம் தேவாலயங்கள் அனைத்தும் மூடப்பட்டது, எல்லா மதத்தினருடைய வழிபாட்டு தலங்களும் மூடப்பட்டது. அங்கு நாம் போனால் சிறிது நேரமாவது மன நிம்மதியுடன் அந்த ஆண்டவனை உச்சாரணம் செய்வோம். இன்று அந்த கோவில்கள் மூடப்பட்டிருக்கின்ற நேரத்திலே நாம் ஒரே வார்த்தை உச்சரிப்பது இந்த கொரோனா COVID-19 என்ற வார்த்தைகளை உலக நாடுகளிலே உள்ள மக்கள்கள் பூராம் தினசரி பல விதங்களிலே அவர்கள் உச்சரித்து 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 இந்த கொரோனாவினுடைய நோயை அதிகப்படுத்திவிட்டார்கள் என்பதை நான் புரிந்து கொள்வேன். இதெல்லாம் நான் சாமியிடமிருந்து கற்றுக்கொண்ட வித்தைகள். அந்த வித்தைகளிலே இப்போது நாம் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதைத்தான் சொல்ல வேண்டும். அவர் சொல்லுவார், டாக்டர் எல்லாம் வரும்போது சாமி அந்த கேஸ் வந்து இப்படி இருக்கு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னா அது மந்திரம் சொல்லி போயிடும் அப்படின்பாரு. மந்திரம் சொல்லி போய்விடும் என்றால் அது என்ன என்று எங்களுக்கு புரியாது. நாங்கள் உட்கார்ந்து சாமியிடம் நிறைய கேட்கும் போது அவர்கள் சொல்லுவார்,
சாமியை கும்பிட வேண்டாம், ஆத்திகனாக இருந்தாலும் சரி நாத்திகனாக இருந்தாலும் சரி. அவன் கடைசி காலத்திலே ஆஸ்பத்திரியாகவே இருக்கட்டும், இந்த ஸ்பேஸ் மேக்கர் அந்த வாய்ஸ் அந்த சவுண்டை இருக்கக்கூடிய சவுண்ட் சிந்தசிஸை வச்சு பார்த்தோம்னா அந்த கடைசி பரிணாம நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது யமனுடைய வாயிலே இருந்து கொண்டிருப்பான். அவன் ஆத்திகனாக இருக்கட்டும் நாத்திகனாக இருக்கட்டும், அவன் சொல்லக்கூடிய உச்சரிப்புகள் எல்லாம் ஆஸ்பத்திரியோ அல்லது வீட்டிலேயோ படுத்திருக்கின்ற மரண தருவாயை நிறைந்த போது என்று அழைத்து கொண்டே இருப்பான். இதுதான் அந்த ஓம் என்ற ஒரு பிரணவம் அந்த பீட்டிங்கில் இருந்த அந்த ஒளி அலைகளை நிறைய டாக்டர்கள் மூலமாக நான் அந்த சவுண்டை நான் கேட்டிருக்கின்றேன். அவர்கள் எத்தனை மந்திரங்கள் சொல்ல வேண்டுமோ அத்தனை மந்திரங்கள் சொன்ன பிற்பாடுதான் அவர்கள் கடைசி நேரத்தில் இறைவன் அருகே சேர்கின்றார்கள் என்பதையும் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஆகையால் இந்த COVID-19 இதை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் அதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றது, அதையும் நான் இப்போது சொல்லியிருக்கிறேன். தினசரி இந்த டிவி பார்ப்பதை தயவு செய்து நிறுத்துங்கள். அதிலே பார்க்கும் அனைத்து மக்களும் உலக மக்கள்கள் அனைவருக்கும் அதிலே தென்படுவது எல்லாமே இந்த கொரோனா என்ற ஒரு எழுத்துக்கள் தான் தெரிகின்றது. அந்த எழுத்துக்களை நாம் சத்தமாக உச்சரிக்க வேண்டாம், மனவாளை உச்சரித்தாலே போதும் அவைகள் வலுப்பெற்றுவிடும். அதனால அதை நாம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு தெய்வ சிந்தனைகள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய கடவுளின் நாமத்தையே உச்சரித்தால் இதிலிருந்து விடுபடலாம். ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான கோடி மக்கள் இந்த நோயினுடைய பெயரை உச்சரிக்காமல் இருந்தாலே ஜெயித்து விடலாம் என்பது இந்த ஒளிவினுடைய அம்சம். இதை இன்று நாம் புரிந்து கொள்ளவில்லை. பல விதங்களிலே இதை நான் சோதனை செய்து பார்த்திருக்கின்றேன். இந்த காலத்திலே இந்த கொரோனாவினுடைய ஆதிக்கத்தை நாம் ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றுவோம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இன்னைக்கு நீந்திர வளர்ந்து என்று எல்லோருமே சொல்லுவோம். நானும் ஒரு காலத்தில் அந்த மாதிரி எல்லாம் சொன்னவன் தான். உங்களுடைய பெயரில் இந்த எழுத்தை மாற்றுங்கள், இந்த எழுத்தை மாற்றினால் நீங்கள் உயர்ந்து விடுவீர்கள் என்று நான் சொல்வேன். சந்தானகுமார் என்று ஒரு பெயர் இருக்கின்றது என்றால் அதில் WJ என்று சேர்த்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்வேன். ஓகே, அல்லது வேறு ஒரு பெயரை நான் சொல்வேன், சந்தான கிருஷ்ணன் என்று மாற்றிக்கொள்ளுங்கள், இல்லை சந்தான ராமன் என்று மாற்றிக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்வேன். இதை நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். ஒருவருக்கு அந்த பெயரை உச்சரித்து கொண்டே இருக்கிறார். பிறந்தது முதல் இன்றைய வயது வரைக்கும் பல கோடி கணக்கான பெயர்கள் உச்சரிக்கப்பட்டிருக்கின்றோம். அதுதான் டெபாசிட் என்று சொல்லக்கூடியது. அந்த டெபாசிட் தான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. அப்போ புதுசாக ஒரு பெயரை நாம் உற்பத்தி பண்ணினால் நம்ம பல கோடி கணக்கான தடவை உச்சரிக்கப்பட்ட பெயருக்கும் இன்றைக்கு நாம் புதிதாக இந்த பெயரை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் போதும் இரண்டையுமே சரிசமமாக எடுத்து பார்க்கும்போது எது டெபாசிட் ஆயிருக்கின்றதோ அதுகள் தான் கீழ் நோக்கி போகும். புதிதாக கொடுத்த பெயர் வேலை செய்யாது. இது மகான் ஸ்ரீ கோடிசாமி அவர்களிடமிருந்து நிறைய நான் தெரிந்து கொண்டது. இந்த தேவ ரகசியங்கள் இதை வெளியிலேயே சொல்லக்கூடாது. சாமி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், உன்னால் யாரையும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லுவார்கள். அவர்கள் சொன்னவனுடைய ஒரு விளைவிலே நான் வந்து யாரையாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் நான் சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கின்றேன். இதை தயவு செய்து பாருங்கள், நன்றாக செய்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்பொழுது இந்த குறிப்பிட்ட காலங்களிலே நாம் 40 வருடங்கள் சொன்ன பெயர்கள் இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ள டெபாசிட் ஆக முடியாது, பெயர்கள் சரியாக வராது.
இதை எப்படி நாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி சாமியிடம் அடிக்கடி கேட்டேன். அதில் எனது குரு அவர்கள் சொல்லுவார்கள், வீரபாண்டியன் அவர்கள் தன்னுடைய பையனுக்கே சில பெயர்களை மாற்றினார்கள், அந்த பையனுக்கு பெயர்கள் மாற்றும்போது சில உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டு திடீரென்று முகம் பூரா ஒரு அக்கி மாதிரி ஏற்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டார் அந்த பையன். அப்பொழுது அந்த பெயரானது உச்சாரணம் தவறாக போய்விட்டது. இன்னைக்கு பெயர்களை மாற்றி நாம் வைத்துக் கொண்டோம் என்றால் சரிபெறாது. இந்த ஏற்ற இறக்கங்களை எப்படி நாம் சரி செய்வது என்பதை பற்றி விளக்கங்களை தெளிவாக புரிந்து பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நான் சொல்லி அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள். முதலிலே நமக்கு தேவை ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் வந்து நாம் ஒவ்வொரு கிட்ட போய் காலங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அல்ல. இந்த பெயர்களையும் உச்சரிக்க வேண்டும். நமக்கு 1 கோடி பெயர்கள் டெபாசிட் ஆகியிருக்கின்றது என்றால் 1,10,000 பெயர்களால் திரும்பவும் உச்சரிக்க வேண்டும். இந்த 40 வருட காலங்களிலே உச்சரிக்கப்பட்ட பெயரை விட அதிகமாக உச்சரிக்க வேண்டும் என்றால் ஈஸியாக நடக்காது. அதற்கு காரணம், நமக்கு சொந்த பந்தங்கள் இருக்கவங்க 10-100 பேரோ தான் சொல்ல முடியும். இந்த பெயர்களை தினசரி உச்சரித்தாலும் அது வெளியிலே நாம் கொண்டு வர முடியாது. அதற்காக சாமியிடம் சொல்லும்போது அவர்கள் சூஷ்மமான ஒரு விளக்கங்களை எனக்கு கொடுத்தார்கள். அந்த மந்திரோபதேசங்களை நான் பெற்றேன். ஒருவருடைய பெயரை ஒரே நேரத்தில் உலகத்தில் உள்ள அனைவரும் அந்த பெயரை உச்சரித்தார்கள் என்றால் உடனடியாக அவர்களுடைய பெயர் இந்த 40 வருடங்கள் உத்தரித்த பலனை விட அதிகமாக அந்த 1 கோடிக்கு மேல் உச்சரிக்கப்படுகிறது. நம்ம இந்தியாவிலேயே 140 கோடி மக்கள் இருக்கின்றார்கள் என்றால் அந்த ஒரே நேரத்தில் உங்களுடைய பெயரை ஏதோ ஒரு பிரபலமான டிவியிலே கிளிப்பிங்ஸ்லே போடுங்கள். ரகசியம், இந்த ஒரே நேரத்தில் அவர்கள் இந்த பெயரை உச்சரிக்கும் போது உங்களுடைய பெயர் இந்த 40 வருடங்களுக்கு மேலே உள்ள 1 கோடி டெபாசிட்டை விட அதிகமாக போகும்போது உங்களுடைய பெயரினுடைய உற்சாகம் அதிகமாக இருக்கும். அப்போது சாமிகிட்ட கேட்கும்போது சாமி சொல்லுவார், விபூதி பிரசாதம் அதெல்லாம் அப்போ சொல்லுவோம். அப்பொழுது சாமியினுடைய ஆசீர்வாதத்தாலே சில விளக்கங்கள் எனக்கு கிடைத்தது. ஒவ்வொரு திருக்கோவில்களையும் நீங்கள் உங்களுடைய பெயரை அச்சடித்து அந்த விபூதியோ கவராகவோ குங்கும கவர்களாகவோ கொடுத்து விடுங்கள். அந்த விபூதி பிரசங்கள் கோவிலில் பூஜை பண்ணி ஒவ்வொருவருக்கும் அந்த புஷ்பங்களுடன் கொடுக்கும்போது அவர்கள் வாங்கி கண்ணிலே ஊற்றி கொள்வார்கள். ஆட்டோமேட்டிக்காக 10,000,000 மக்கள் உங்களுக்கு அந்த பெயருக்கு ஆசீர்வாதம் செய்கின்றார்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த காலத்திலே பாருங்கள், பெரிய பெரிய டிஏஎஸ் பட்டணம்புடி, என்விஎஸ் பட்டணம்புடி, தங்கமாளிகை, எல்கேஎஸ், லலிதா ஜுவல்லரி, பழைய காலத்தில் இவர்களெல்லாம் உயர்ந்ததற்கு காரணம் ஒரு பெரிய ஒரு சாமியினுடைய படத்துக்கு அருகிலேயே அவர்கள் தன்னுடைய பெயர்களை விளம்பரங்களை போட்டு ஒவ்வொருவருக்கும் கேலண்டர்களாக கொடுக்கும்போது பெரிய பெரிய வீடுகளையும் பெரிய பெரிய சமஸ்தானங்களையும் நான் பார்த்துருக்கேன். அந்த பெயர்களினுடைய படங்கள் ஃப்ரேம் பண்ணி மாற்றப்பட்டு பூஜை அறையிலே இருக்கின்றது. அவைகளுக்கும் சேர்த்து தீபாவளி தினசரி காண்பிக்கும்போது அந்த பெயரும் உச்சாரணம் ஆகின்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகான் ஸ்ரீ கோடிசாமியினுடைய அருளாசியோடு இந்த ரகசியங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காலம் கட்டாயம் என்று நடந்து கொண்டிருக்கின்றேன். அதே மாதிரி தான் இந்த கோவிட்டினுடைய மைனஸ் என்று ஒன்று உண்டு. லாபம் என்று ஒன்று இருந்தால் நஷ்டம் என்று ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? அதே மாதிரி நமக்கு இப்போது நஷ்ட காலங்களில் நம்ம வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் போது எது லாபமாக இருக்கின்றதோ அதை நஷ்டத்தை அடையத்திய வழியை நாம் செய்து இந்த கோவிட் கொரோனா என்ற வார்த்தைகளை தயவு செய்து நாம் இனிமேல் உச்சரிப்பதை நிறுத்திவிடும். நோய் என்று மட்டும் சொல்லுவோம். அந்த நோயினுடைய ஆதிக்கத்திலே எல்லோரும் சேர்ந்து இதை மாற்றி அமைத்தால் உலகம் மேம்படும் என்பதையும் நான் தெரிவித்து நாளைய ஒரு பதிப்பிலே இன்னும் சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்பொழுது நான் ஆனைமலை கோவிலிலே இருந்தேன். நஞ்சை கவுண்டன் புதூர் என்ற ஒரு ஊர், அங்கே ஒரு சிறு கிராமம் ஒன்று இருந்தது. அந்த ஊரிலே அவங்களுடைய பெண் சகோதரிகள் அக்கா தங்கை இருந்தார்கள்.
அப்பொழுது அக்காவுக்கு திருமணம் செய்வதற்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்யும்போது அந்த பார்த்த மாப்பிள்ளை அந்த தங்கையை திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் போராடி தங்கையை திருமணம் செய்யும்போது அந்த பெண்ணினுடைய சகோதரி பிரண்ணை மனக்கோளாறுகள் ஏற்பட்டு தீர்க்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். சிறு வயது. அப்பொழுது ஆணைமலையிலே அவர்கள் என்னிடம் கூட்டி வந்தார். ரொம்ப புரண்டு குடிப்பார்கள் அவர்கள். வீட்டிலேயே ரொம்ப பக்தியாக இருக்கக்கூடிய பெண்ணா அந்த பெண். அவர்களை கூட்டி வரும்போது கையை கட்டி நின்று கொண்டு, நீ என்ன கருணாநிதியா, நீ என்ன பெரிய ஆளா, நீ என்ன ரவுடியா என்றெல்லாம் என்னை பார்த்து கேட்பார்கள். அப்பொழுது பெரிய தாடி வைத்திருப்பேன், தாடி குடுமையெல்லாம். அப்பொழுது அவர்களிடம் சாமியிடம் உத்தரவு கேட்டு கேட்டு இருக்கும்போது அவர்கள் சில நேரங்களில் மண்ணை வாரி மேலே வீசிட்டு போயிடுவாங்க. கண்ணிலெல்லாம் பட்டு கண்கள் எல்லாம் மூடப்பட்டு அந்த அளவுக்கு தாடி மீச எல்லாம் மண்ணாக இருக்கும். சில நேரங்களிலே எச்சிலை காரி முகத்திலே துப்பி விட்டு போவார்கள். அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணை அடிப்பாங்க அந்த கோவிலில். தயவு செய்து அவர்களை அடிக்க வேண்டாம், விட்டு விடுங்கள் என்று சொல்வேன். காலையிலே வருவார்கள், 6:30 மணிக்கு சாப்பாடெல்லாம் கட்டி கொண்டு வந்து அந்த கோவிலே இருந்து இந்த பெண்ணை நீங்கள் தான் குணப்படுத்த வேண்டும் என்பார்கள். ஒரு 15-20 நாட்கள் வரைக்கும் அந்த பெண் எங்களுக்கு அடங்கவே இல்லை. ஒரு முறை நான் சொன்னேன், இது அப்பாற்பட்ட ஒரு சக்தி, மகான் ஸ்ரீ கோடிசாமி அவர்களிடம் அழைத்து செல்வோம் வாருங்கள் என்று அவர்களை கூட்டி செல்லும்போது அந்த சாமி இடத்திலே போய் அந்த பெண் பணிவாக இருந்து மனம் மாறி திரும்பினார்கள். இது நன்றாக எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அவர்கள் இன்று நன்றாக இருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன். பல வருடங்கள் ஆகிவிட்டது. 91 வருஷம் இந்த கதை நடந்தது. அவர்கள் சிறப்பாக வாழ என்னுடைய மகான் ஸ்ரீ கோடிசாமியினுடைய ஆசீர்வாதத்தையும் அம்பாளுடைய ஆசீர்வாதத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி சுவாமியினுடைய பல அருமை பெருமைகளை சொல்லுவதிலே நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் சாமியிடம் நான் கேட்பேன், அவர்கள் வெளிநாட்டு சித்திரங்களை பற்றி நிறைய பேசுவார்கள். எங்களோ பெண் சித்திரங்கள் இருக்கின்றார்கள் வெளிநாட்டிலே. நமக்கு இந்தியாவில் இருக்கிறதுனால, தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இந்த சித்திரங்களில் தெரிகின்றது, 15 சித்திரங்களில் தெரிகின்றது. அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் பல விதமான சித்திரங்கள் இருக்கின்றார். போதிதர்மர் சீனாவிலே போய் சில வேலைகள் எல்லாம் செய்து வந்தார். அந்த மாதிரி நிறைய சித்திரங்கள். இயேசு கிறிஸ்து அவர்களும் ஒரு சித்திரம் தான், நபிகள் எல்லாமும் ஒரு சித்திராகத்தான் இருந்தார்கள். இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சித்திரங்களாக இருந்து உலகங்களின் எதிர்காலங்களை நமக்கு நிர்ணயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த சித்திரங்களை நாம் அடிக்கடி வழிபட்டோம் என்றால் எல்லாவித நன்மையும் நமது குடும்பத்திற்கு கிடைக்கும் என்பதை சொல்லி நாளைய பதிப்பிலே மீண்டும் நான் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம். நாரின்றி பூவின்றி மேடத்து தோடத்தில் நறுமணம் தவறும் இப்பாமாலையை தாங்கள்
பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.